இன்றைய மன்னா மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம், மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாளிலே அவருடைய கல்லறைக்கு சில ஸ்திரீகள் சென்றபோது அங்கே ஒரு தேவதூதனை போன்ற ஒரு மனிதர்கள் அங்கு அந்த கல்லறையின் வாசலில் இருந்தபோது அவர்கள் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய தூதன் ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அநேக காரியங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய சந்திப்பு, பல எண்ணங்களை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்தாலும் அதில் முக்கியமான ஒன்று, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் நினைவு கூறும் பொழுது அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நினைவு கூறுகிறோம். அவர் சொன்னபடியே செய்கிற தேவன். எப்படி அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில சொன்னது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சொன்னதை அவர் நிச்சயமாக செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கூட இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். ஜெபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சொன்னபடியே செய்கிற தேவன், நீர் எப்படி சொன்னபடி உயிர்த்தெழுந்தீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற போகிறக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தி இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you.